இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அமீர் கான் நடிச்சு அத்வாய் சந்தன் டைரக்ஷன் வந்திருக்க லால் சிங் சத்தா படத்தில் என்னென்ன சென்சார் கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சொன்னால் இதை நம்ப மாட்டாங்க, ஆனால் வாழ்க்கையில் ஆச்சரியங்கள் நடக்குங்க. மம்மி என்கிட்ட விதின்னு ஒன்று எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க, முன்னாடியே எழுதி வச்சிருக்காங்களா? அந்த விதியை எங்கே எழுதியிருக்காங்க? லால் சிங் சத்தா. இந்த படம் சென்சாரான டேட் 5/8/2022. இந்த படத்தோட டியூரேஷன் 163 minutes 0.24 seconds, அதாவது 2:44 நொடிகள் ஓடக்கூடிய நல்ல பெரிய சைஸ் படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்துச்சுன்னா இந்த படம் முடிய கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிடும். இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம், அதனால் 12 வயசுல இருக்கவங்க பேரண்ட்ஸோட இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் அமீர் கான் ஃபிலிம்ஸ், ஹீரோ நடிச்சிருக்க அமீர் கான் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது துஷார் கர்மார்கர், சிபிஎஃப்சி மும்பை. இந்த படத்தை டைரக்ட் பண்ண அத்வை சந்தன் இதுக்கு முன்னாடி சீக்ரெட் சூப்பர் ஸ்டார்னு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 15 கோடி தான், ஆனால் அந்த படம் கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு. இது வரைக்கும் இந்தியாவில் ரிலீஸ் ஆன படத்துலேயே ஒரு சின்ன பட்ஜெட் படம் இவ்வளோ அதிகமாக ப்ராஃபிட் கொடுத்ததில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் தான். அந்த படத்தோட ப்ரொடியூசரும் அமீர் கான் தான். அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்ததாலே என்னுடைய அடுத்த படத்தை நீயே டைரக்ட் பண்ணு, அதில் நானே ஹீரோ நடிக்கிறேன்ட்டு இந்த படத்தின் மூலம் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அத்வை சந்தனுக்கு. சாதாரண ஒரு சின்ன படத்தையே 1000 கோடி சம்பாதிக்க வச்ச அத்வை சந்தன் ஒரு பெரிய படமாக எடுக்கலான்ட்டு ஹாலிவுட் படமான ஃபாரஸ்ட் கம்ப் படத்தை அஃபீஷியலாக ரீமேக் ரைட்ஸ் வாங்கி இந்த லால் சிங் சந்தா எடுத்திருக்காங்க. ஃபாரஸ்ட் கம்ப் ஒன்றும் சாதாரணமான படம் இல்லை. டாம் ஹாங்ஸ் நடித்த அந்த படம் உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய வரவேற்பு பெற்று அவ்வளோ பெரிய வசூல் சாதனை படித்தது. இந்த உலகத்திலே தலை சிறந்த 100 படத்தில் அந்த ஃபாரஸ்ட் கம்ப் ஒன்று. 6 ஆஸ்கார் அவார்டு வாங்கின அந்த படம் வெறும் 300 கோடியில் தான் ஹாலிவுட்டில் எடுத்தாங்க. ஆனால் அந்த படம் எவ்வளோ சம்பாதிச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே தியேட்டரிகள் ரன் மூலியமாகவே. அப்படின்னா பார்த்துங்க அது எவ்வளோ பெரிய ஹிட். அப்பேற்பட்ட ஹிட்டான படத்தை இந்த ஹாலிவுட்டில் இருக்க பேரமன் பிக்சர்ஸ் இப்போ ரீமேக் எடுத்தாலும் குறைஞ்சபட்சம் 1000 கோடி சம்பாதிக்கும். ஏன்னா அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கதை அது. அப்பேற்பட்ட லாபகரமிக்க கதை திரைக்கதையை அமீர் கானுடைய நல்ல பேருக்காக மட்டுமே பேரமன் பிக்சர்ஸ் விட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் கம்ப் படத்துடைய ரீமேக் ரைட்ஸே 100 கோடி கிட்ட வரும். அவ்வளோ பெரிய விலை கொடுத்து தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் ஃபாரஸ்ட் கம்ப் ஒன்றும் டைட்டானிக் மாதிரியோ ஜுராசிக் பார்க் மாதிரியான படம் கிடையாது. இன்றைக்கி அந்த படம் எடுத்தாலும் சின்ன பட்ஜெட் தான் எடுக்க முடியும். ஒரு 200 கோடி 300 கோடிக்குள்ளே எடுத்துடலாம். அமீர் கான் இந்த படத்துடைய பட்ஜெட் 200 கோடினு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் 1000 கோடி சம்பாதிக்கணும் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, நானும் கூட. பார்க்கலாம் லால் சிங் சத்தா RRR KGF 2 ரெக்கார்டை பிரேக் பண்ணுதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இறங்கி அடிச்சு பார்க்க தயாராகிட்டீங்க. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். ஏ டேய் நாக்கு துருத்தி அண்ணே, யார் அவன்?